தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல தாப்பிசை பொருட்கள் பத்தி பார்க்கலாம். ஒரு செய்யுள்ள நாம பொருள் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சோனா செய்யுள்ள இடம்பெறக்கூடிய சொற்கள் அமைந்துள்ள முறைப்படி பொருள் கொண்டால் அந்த செய்யுளோட பொருள் நமக்கு விளங்கும். ஆனா எல்லா செய்யுட்கள்லையுமே இந்த மாதிரி சொற்கள் அமைந்துள்ள முறைப்படி பொருள் கொண்டோனா சரியான பொருள் கிடைக்காது. சொற்களை முன்பின்னாக மாற்றணும், அப்படி இல்லைனா சில சொற்களை சேர்த்து பிரித்து பொருள் கொள்ளணும். அப்படி கொண்டோனா அந்த செய்யுளோட பொருள் நமக்கு விளங்கும். இப்படி செய்யுளில் காணப்படும் தொடர்களை பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொருள்கோள் வகை பற்றி பார்க்கலாம். பொருள்கோள் 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிறநிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், பூட்டுவீர் பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. விற்பூட்டு பொருட்கோள்னாலும் பூட்டுவீர் பொருட்கோள்னாலும் ஒன்று தான். தாப்பிசை பொருட்கோள், அலைமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு 8 வகைப்படும். இதைத்தான் நன்னூல் ஆசிரியர் ஆற்று நீர், மொழிமாற்று, நிறநிறை, விற்பூன், தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று என பொருட்கோள் 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாப்பிசை பொருட்கோள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செய்யுளோட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல ஊஞ்சல் கயிறு போன்று முன்னும் பின்னும் எடுத்து சென்று பொருள் கொள்ளுவது தான் தாப்பிசை பொருட்கோள். அதாவது ஒரு செய்யுள்ள இருக்கக்கூடிய ஒரு சொல்ல முன் பின் எடுத்து சென்று மற்ற சொற்களோட சேர்த்து பொருள் கொள்கின்ற முறைக்கு தான் தாப்பிசை பொருட்கோள். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. இந்த குறள்ல நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லான ஊன் அப்படிங்கிற சொல் முன்னால் எடுத்து சென்று ஊன் உண்ணாமை உள்ளது உயர்நிலை அப்படின்னு இந்த செய்யுளோட முதல்ல கொண்டு போய் ஊனுங்கிற வார்த்தையை சேர்த்து நாம பொருள் கொள்ளணும். அப்படி கொள்ளும் பொழுது ஊன் உண்ணாமையால் உயிருக்கு உறுதியான நன்னிலை உண்டாகும் அப்படின்னு பொருள் கிடைக்கும். அடுத்து இதே ஊன் அப்படிங்கிற சொல்ல இரண்டாவது வரைக்கும் எடுத்துட்டு வரணும். ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்னு பின்னாடி எடுத்துட்டு போய் பொருள் சேர்க்கும் பொழுது ஊன் உண்பவனாகின் நரகம் அவனை வெளியே விட வாய் திறவாது அப்படிங்கிற பொருளும் கிடைக்கும். அதாவது ஊன் உண்ணாமையால் உயிருக்கு உறுதியான நன்னிலை உண்டாகும், ஊன் உண்பானாகின் நரகம் அவனை வெளியே விட வாய் திறவாது அப்படிங்கிற பொருந்தக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். இப்படி ஊன் அப்படிங்கிற சொல்ல முன்னையும் பின்னையும் நாம எடுத்துட்டு போய் பொருள் கொள்வதால் தான் இந்த குறள் தாப்பிசை பொருட்கோள் அப்படின்னு சொல்றோம். இதற்கு நன்னூல்ல 416வது நூற்பா ஒன்று இருக்கு. அது இடைநிலை மொழியே ஏன ஈரிடத்தும் நடந்து பொருள் நன்னுதல் தாப்பிசை. நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சொல் இரண்டு இடத்திற்கு சென்று பொருளை தருவதால் தாப்பிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல தாப்பிசை பொருட்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.